தமிழ்நாடு மின்னணுவியல் உற்பத்தி கொள்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். 2025 தமிழ்நாட்டில் மின்னணுவியல் துறையின் உற்பத்தியை 7.35 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தும் நோக்கத்தில் இந்த உற்பத்தி கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய புதிய உற்பத்தி கொள்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டார். மின்னணு உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மையமாக உருவெடுத்து வருகிறது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் தமிழ்நாடு 16% பங்களிப்பை அளித்து வருகிறது. மின்னணுவியல் துறையின் உற்பத்தியை 7.35 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்துவது, மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பை 25% உயர்த்துவது, செமிகண்டக்டர் புனை அமைப்பு துறையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த உற்பத்தி கொள்கையில் இடம்பெற்றுள்ளன. சென்னையில் கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு நடத்தினார். மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அப்போது அவர் கேட்டறிந்தார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் குடிமராமத்து பணிகள் சிறப்பாக நடைபெறுவதாக அப்போது அவர் கூறினார். முன்னதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் 12 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 21 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கியும் வைத்தார்.